மணி ஒட்சியேட்டர் என்னன்னா விளங்கப்படுத்தி இருந்து நான் இதுதானே ஒட்சியேட்டன் எவ்வாறு கணிக்கப்படுது பிணைப்பில் இருக்கிற அணுக்களினுடைய மின்னது தன்மை வேறுபாட்டுக்கு ஏற்ப அந்த பிணைப்பின் அயன் தன்மை வேறுபடுது அப்படின்னு சொன்ன முனைவாக்கம் வேறுபடுது என்று சொல்லியிருந்தான். அதை வச்சு கொண்டு நாங்கள் பங்கீட்டு வலு பிணைப்பு முனைவிலி பங்கீட்டு வலு பிணைப்பு முனைவு பங்கீட்டு வலு பிணைப்பு அயன் பிணைப்பு என்று சொல்லி வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கு. சரிதான். ஓகே, இன்றைக்கு நான் அதில் நோட்ஸ் எல்லாம்னு சொன்னேன் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒட்சியேற்ற எண் ஒட்சியேற்ற பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்களை பற்றியும் பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்களை பற்றியும் பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்களை பற்றியும் பிணைப்பில் ஈடுபட்ட அணுக்களின் மின்னெதிர்த்தன்மை பற்றியும் கருதுவதே ஒட்சியேற்ற எண் ஆகும். பாருங்க, போன வகுப்புல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் கார்பனுக்கும் ஒட்சிஜனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு CO2 மூலக்கூற கருதினார்கள். இதுல இருக்கிற பிணைப்பு இலத்திரங்கள் மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக கவரப்பட டெல்டா மைனஸ் வந்து தூண்டப்படுது. இதுல டெல்டா பிளஸ், அதே போல இந்த பிணைப்புலையும் ஒரு டெல்டா மைனஸ், இந்த பிணைப்புலையும் ஒரு டெல்டா பிளஸ் தூண்டப்படும் சொல்லிருக்காங்க. காபனை விட ஒட்சலுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா மைனஸ். இதுல தூண்டப்பட்ட டெல்டா மைனஸ்க்கு ஈக்குவலா இங்க ஒரு டெல்டா பிளஸ், இதுக்கு ஈக்குவலா இதுல ஒரு டெல்டா பிளஸ். அதாவது இந்த இலத்திரங்கள் சிறிதளவு தான் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. நாங்கள் முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டால் இதற்கு 2 மைனஸ் வரும். ஆகவே அதன் ஒட்சியேட்டன் வந்து சய 2 என்று குறித்துக் கொள்றோம். இங்க சிறிதளவு தான் இழந்திருக்கு, முற்றாக இழந்திருந்தால் 4 பிளஸ் வரும். ஆகவே இதன் ஒட்சியேட்டன் சக 4 என்று வரும். இதுல தூண்டப்படுகின்ற ஒட்சியேட்டன்களுடைய அச்சரகணித கூட்டுத்தொகையின் எண்ணிக்கை வகையும் ஒட்சியேட்டன் சொல்லி குறிப்பிட்டிருக்கு. அடுத்த பந்தி அழைக்கொள்ளும். அதாவது
ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்ட ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்ட பாருங்க ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்ட ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்கள் ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன்கள் மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதும் போது முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதும் போது இதுல சிறிதளவுதான் உண்மையில போகும். நாங்கள் கருதேக்கல முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதும். அப்ப எஃப்ல ஒரு மைனஸும் எச்ல ஒரு பிளஸும் இருக்கும். முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதும் போது அயன்கள் எடுக்கும் அயன்கள் எடுக்கும் ஏற்றத்தின் வகையும் ஏற்றத்தின் வகையும் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் அவ்வணுவின் ஒட்சியேற்றம் ஆகும் ஒட்சியேற்றம் ஆகும் ஒட்சியேற்றம் ஆகும் ஒட்சியேற்றம் ஆகும் சரிதானே. இப்ப இதுல பிணைப்பில இருக்கிற இலத்திரங்கள் மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவின் பக்கமாக சிறிதளவு கவரப்படும். நாங்கள் என்ன சொல்றோம், அது முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டால் டெல்டா மைனஸ் இல்ல மைனஸ் டெல்டா பிளஸ் இல்ல பிளஸ் இந்த அயனின் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் அதன் ஒட்சியேற்றம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல புளோரின் ஒட்சியேற்றம் என்னென்னால் வகை வந்து மைனஸ் எண்ணிக்கை ஒன்று. அப்ப புளோரின் ஒட்சியேற்றம் மைனஸ் ஒன். ஐதரசன் ஒட்சியேற்றம் என்னென்னு கேட்டால் வகை பிளஸ் எண்ணிக்கை ஒன்று. ஆக ஐதரசன் ஒட்சியேற்றம் சக ஒன்று. இப்ப இதுலயும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு இலத்திரம் முற்றாக இடம்பெயர்த்தாலும் நடக்கும். இதுல ஒரு மைனஸ் இதுல ஒரு மைனஸ். அப்ப இந்த ஒட்சியனுக்கு ரெண்டு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் டூ. இந்த காபன் முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டிருந்தால் இதுலயும் ரெண்டு இழந்திருக்கும் இதுலயும் ரெண்டு இழந்திருக்கும் நாளையும் இழந்திருக்கும். அப்ப ஃபோர் பிளஸ். அப்ப ஒட்சியேற்றம் சொல்ல திசையை முன்னுக்கும் எண்ணிக்கையா பின்னுக்கும் போடுங்க. அயன்கள் எழுதியக்குள்ள
वलद पक मेल मूल इलाक अलूमीय कूंसी अलूमीय वलवे मूं कुछ विद्यास उ अडमिशन अभी अडमिशन अडमिशन सिकलमें
இதுக்கும் இதுக்கும் இதெல்லாம் கொள்ளுங்க, இது எளிமையான அளவுகளும் சுவாம். இதுல இருக்கிற புனைப்பில ஃப்ளோரின் கவர் சரியா, அதை நீங்க முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதா கருதே இல்ல, மைனஸும் பிளஸுமா கருத அதுக்கு எழுதி கொள்ளுங்க. அயன் பிணைப்ப உடைய சேர்வைகளாயின், அயன் பிணைப்பை உடைய சேர்வைகளாயின், அயன் பிணைப்பை உடைய சேர்வைகளாயின், அயன் பிணைப்பை உடைய சேர்வைகளாயின், அதில் காணப்படும் அயன்கள், அதில் காணப்படும் அயன்கள் அதில் காணப்படும் அயன்கள் ஏற்றத்தின் வகையும், ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும், ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் அவ்வணுவின் ஒட்சியேற்ற எண்ணாகும், அவ்வணுவின் ஒட்சியேற்ற எண்ணாகும் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் ஒட்சியேற்ற எண்ணாகும். அடே ஒரு வங்கீட்டு வலு சேர்வேலியே முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதியிருக்கல, அதன் அயனின் வகையும் எண்ணிக்கையும் ஒட்சியேற்றன் சொல்றோம். அப்ப அதன்படி இந்த எச்எஃப்ல ஃபுளோரின் ஒட்சியேற்றன் மைனஸ் ஒன், ஹைட்ரஜன் ஒட்சியேற்றன் பிளஸ் ஒன், இந்த சிஓ டூல ஒட்சிஜன் ஒட்சியேற்றன் மைனஸ் ஒன் சோ மைனஸ் டூ, கார்பன் ஒட்சியேற்றன் வந்து பிளஸ் ஃபோர் சரியா. இது பகுதியாக இடம்பெயர்க்கப்பட்டதே முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதினால், ஒரு அயன் சேர்வு என்றால் உதாரணத்துக்கு மெக்னீசியம் நைட்ரைட் என்று சொல்லப்படுற ஒரு அயன் சேர்வை கருதினால், மெக்னீசியம் நைட்ரைட் என்ற ஒரு அயன் சேர்வையில மெக்னீசியம் எம்ஜி டூ பிளஸ் என்ற அயன் வடிவத்திலையும், நைதர்சன் என்ட்ரி மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்னியன் வடிவத்திலையும் காணப்படும். அப்ப இந்த எம்ஜி த்ரீ என் டூவில மெக்னீசியத்தின் ஒட்சியேற்றன் என்ன, மெக்னீசியத்தின் ஒட்சியேற்றன் என்ன என்றால் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கையும் சரிதான், அதுதான் சகரண்ட் என்று சொல்லியிருக்கு. அப்ப நைதரசன் ஒட்சியேற்றன் என்னென்றால் ஏற்றத்தின் வகையும் எண்ணிக்கை சரிதான். எழுதி கொள்ளுங்க, எம்ஜி த்ரீ என்று உதாரணமா வச்சு எழுதி கொள்ளுங்க.
சரி ஓகே கவனிங்க இப்ப உங்களுக்கு ஒரு சீட்டா ஓரளவுக்கு என்னன்னு தெரியும் அது அப்படி ஒரு புனைப்பில இருக்கிற மூலகத்துல காண்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு அயன் சேர்வையில இருக்கிற மூலகங்கள் ஒரு சீட்டா என்னதுக்கு சமன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரிதானே இதுல வந்து இனி நீங்க தரப்படுற சேர்வைகள் ஒரு சீட்டான கணிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்க வேணும் இதுல ஒட்சியேட்டன் கணிக்கும் போது சரிதான் ஒட்சியேட்டன் கணிக்கும் போது நாங்கள் சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும் ஏனென்றால் இப்பதான் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல யார் யார் என்னென்ன ஒட்சியேற்ற நிலைகள் எடுப்பார்கள் யாருக்கு திட்டமான ஒட்சியேற்றன் இருக்கு அந்த மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த ஒட்சியேற்றம் தொடர்பான சில பொதுவான கருத்துக்கள் அல்லது பொதுவான முடிவுகள் அல்லது கருத்துல கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம் சரிதானே எந்தெந்த சந்தர்ப்பத்துல யார் யாருடைய ஒட்சியேற்றம் என்னென்ன மாதிரி அமையும் இருக்க பார்த்துக்கொள்ளும் கலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க ஒட்சியேற்றன் கணிக்கும் போது ஒட்சியேற்றன் கணிக்கும் போது ஒட்சியேற்றன் கணிக்கும் போது ஒட்சியேற்றன் கணிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் ஒட்சியேற்றன் கணிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் ஒட்சியேற்றன் கணிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் கணிக்கும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் சரி இப்ப சுயாதீன நிலை மூலகங்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்க சுயாதீன நிலை மூலகங்கள் அல்லது அணுக்கள் அது என்ன சுயாதீன நிலை மூலகங்கள் அல்லது அணுக்கள் இப்ப சோடியத்தை எடுத்துக்கொண்டால் சோடியம் சொலிடாக இருக்கும் சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல சோடியம் சொலிட் அது என்னே அணுவாக அல்லது என்னே மூலகம் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்கிறோம் ஆனால் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டால் சுயாதீன நிலையில ஓட்டு மூலக்கூறாகத்தான் அது காணும் அப்படியே புரோமின் எடுத்துக்கொண்டால் பிஆர் டு லிக்யூட் அயடின் எடுத்துக்கொண்டால் ஐ டு சாலிட் அப்ப சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் புரோமின் அணுவாக இருக்கலாம் அல்லது பிஆர் டு லிக்யூட் மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது பிஆர் டு கேஸாக இருக்கலாம்
அப்ப சுயாதீன நிலை மூலகங்களினதும் சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் ஒட்சியேட்ட எண் பூஜ்ஜியம் நீங்க விளங்கிக் கொள்ளவும். இப்ப சுயாதீன நிலையில இருக்கிற மூலகத்தின் ஒட்சியேற்றம் என்னன்னு கேட்டா நீங்கள் பூஜ்ஜியம் சொல்லலாம். ஒட்சிசன் ஓட்டுவில் என்ன ஒட்சியேற்றம் பூஜ்ஜியம், ஒட்சிசன் அணுவில அதிலே பூஜ்ஜியம், சோடியம் சோலி பூஜ்ஜியம், சோடியம் கேஸ் பூஜ்ஜியம். அது சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் ஒட்சியேற்ற எண் வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். சரிதான், முதலாவது விஷயம் சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும். முதலாவதாக நீங்கள் இந்த விஷயத்துல தெளிவாயிருக்கும், சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் ஒட்சியேற்ற எண் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ஓட்டு கேஸ் ஆயிருக்கலாம் அல்லது ஆக்சிஜன் அணுவாயிருக்கலாம், ஏன் ஓத்துரியா கூட இருக்கு, இதுல எல்லாம் ஆக்சிஜன் ஒட்சியேற்ற பூஜ்ஜியம். சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் ஒட்சியேற்றம் வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். சரியா, அடுத்தது சேர்வைகள்லையும் பூச்சிய ஒட்சியேற்ற நிலை மூலகங்கள் காணப்படலாம். சரிதான், சேர்வைகள்லையும் சேர்வைகளையும் சேர்வைகள் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில மூலகங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் அனுபவ சூத்திரத்தில் ஒரு அன்னியன் பார்த்தாங்க S2O3 2-. இதுல சல்பர் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னு சொன்னால் டபுள் ஒன்டோ எஸ், இதுல ஓ மைனஸ், இதுல ஒரு ஓ மைனஸ், இதுல கந்தகத்தின் தனி ஜோடி ரெண்டு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே லூயின் கட்டாயம்ல படிச்சிருக்கீங்களா? இதுல இந்த கந்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கந்தகத்துல ஒட்சிஜன் இணைஞ்சிருக்கு. அப்ப இதுல ஒரு டெல்டா மைனஸ், இதுல ஒரு டெல்டா பிளஸ் தூண்டப்படும். சரி, இதுலயும் ஒரு ஒட்சிஜன் இருக்கு, அப்ப இதுலயும் ஒரு டெல்டா பிளஸ், இதுல ஒரு டெல்டா மைனஸ் தூண்டும். இதுலயும் ஒட்சிஜன் இணைஞ்சிருக்கு, ஆனா ரெண்டு பிணைப்பு இருக்கு. அப்ப இந்த பிணைப்புக்கு ஒரு டெல்டா பிளஸ், இந்த பிணைப்புக்கு ஒரு டெல்டா பிளஸ், இங்க ஒரு டெல்டா மைனஸ், இங்க ஒரு டெல்டா மைனஸ். ஆனா இதுல இருக்கிறது கந்தகம், இதுவும் கந்தகம். அப்ப இந்த பிணைப்புக்கு இந்த பிணைப்பு கூட இல்ல, பின்னது தன்மை வேறுபாடு பூஜ்ஜியம். அப்ப இது முனைவற்றது. அப்ப இங்க ஏற்றம் தூண்டப்படாது, இங்கேயும் ஏற்றம் தூண்டப்படாது. அதேதான் இங்கே. அப்ப இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் என்னன்னு கேட்டால் முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதே இல்லை, ஏற்றத்தின் எண்ணிக்கையும் வகை. நீங்க டெல்டா பிளஸ் எல்லாத்தையும் கூட்டி விட்டா சரிதான், ஒன்று ரெண்டு மூன்று நாலு, அப்ப நாலு பிளஸ் இருக்கு, ஒட்சியேற்றம் வந்து சக நாலு. ஆனா இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம், அப்ப சுயாதீன நிலையில இருக்கிற மூலகங்கள் அல்லது அணுக்கள் ஒட்சியேற்றம் தான் பூஜ்ஜியமா இருக்கும் என்று இல்லை. சேர்வைகள்லையும் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில மூலகங்கள் காணப்படலாம். சில சேர்வைகள்லையும் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில மூலகங்கள் காணப்படலாம். அடுத்தது இந்த ஐதர்ஸ் பிரச்சனைக்குரியால் ஐதர்ஸ், ஐதர்சன் சுயாதீன நிலையில இருக்க பூச்சி ஒட்சியேற்றம் எடுக்கும் H2 ஆக இருக்கு, அல்லது H அணுவாக இருக்க பூச்சி ஒட்சியேற்றம் எடுக்கும். அதான் முதலாவது ஒரு சில சொல்லியிருக்கு, யாராக இருந்தாலும் சுயாதீன நிலை மூலக்கூறா இருக்கலாம் அல்லது அணுவா இருக்கலாம் பூச்சி ஒட்சியேற்ற நிலையில். ஆனால் இதற்கு சய ஒன்று என்று சொல்லப்படுகின்ற ஒட்சியேற்றம், சக ஒன்று என்று சொல்லப்படுகின்ற ஒட்சியேற்றம் இருக்கு. அப்ப ஐதரசனுக்கு சாத்தியமான ஒட்சியேற்றங்கள் ஒன்று மூன்று, ஒன்று சய ஒன்று, சைவர் சக ஒன்று. அப்ப உங்களுக்கு தெரியும் சய ஒன்று எப்ப எடுக்கும், தன்னை விட மின்னது தன்மை குறைஞ்ச மூலத்துடன் இயக்க தான் பிணைப்பில் தன்னை கவனம், அப்ப சய ஒன்று. சக ஒன்று எப்ப எடுக்கும்,
தன்னை விட மின்னதத்தன்மை கூடின மூலகத்தோட இணையக்க சக ஒன்று. அப்ப ஐதரசன் ஒரு அல்லோகம் அலோகத்தோட இணையும் போது ஐதரசனை விட அல்லோகங்கள் மின்னது தன்மை கூடியவை. ஐதரசனோட அல்லோகங்களுக்கு மின்னது தன்மை கூட. அப்ப இவற்ற புனைப்பிலத்திரங்களை கவரும். அப்ப இங்க டெல்டா மைனஸ் பிளஸ் டெல்டா மைனஸ். அப்ப இதை நாங்கள் ஒரு பொது முடிவாக கருதி கொள்ளலாம். ஐதரசன் அலோகங்களுடன் சேரும் போது பிளஸ் ஒன் ஆக்சிஜன் எடுக்கும். எக்ஸப்ட் சொன்னான் போரான் சிலிக்கன் உலோக போலி. ஐதரசன் அலோகங்களுடன் சேரும் போது பிளஸ் ஒன் ஆக்சிஜன் எடுக்குமே அலோகங்களுக்கு மின்னது தன்மை கூடும். அலோகங்களோட சேரிக்கு ஐதரசன் ஆக்சிஜன் வந்து சக உண்டு. உதாரணத்துக்கு சிஹெச் போர் கருது. சிஹெச் போர்ல ஐதரசனோட கார்பனுக்கு மின்னது தன்மை பிரமாணம் கூட. இதுதான் நான் போன வாப்ல திருப்பி திருப்பி கதைச்சேன். இவருக்கு 2.1 இவருக்கு 2.5. ஆகவே இந்த புனைப்பிலத்திரங்களை ஐதரசன் இது கார்பன் தன்னை நோக்கி கவர். இதுல டெல்டா பிளஸ் தூண்டப்படும். நாங்க என்ன சொல்றோம், முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டால் பிளஸ் டெல்டா பிளஸ் தான் தூண்டப்படும். நாங்க முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டா பிளஸ் சொல்றோம். அப்ப ஐதரசன் ஆக்சிஜன் நீங்க பிளஸ். ஆனால் ஐதரசன் உலோகங்களோட சேரும் போது உலோகங்களுக்கு ஐதரசனோட மின்னதத்தன்மை குறைவு. அவ உலோகங்களோட பிணைப்பை தோற்றுவிக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல உதாரணத்துக்கு பெர்லியம் ஐதரைட் என்று வச்சுக்கொள்வோம். பெர்லியம் ஐதரைட்ல இது உலோகம். உலோகத்தோட ஐதரசனுக்கு மின்னதத்தன்மை கூட. பெர்லியத்துக்கு படிச்சிருக்கீங்களே 1.5 மின்னத்தன்மை பெருமானம் 1.5 இதுக்கு 2.1 மின்னது தன்மை கூடிய மூலம் புனைப்பிலத்திரங்கள் என்ன செய்யும் தன்னை நோக்கி கவர். அப்ப இதுலதான் இப்ப டெல்டா மைனஸ் வரும். இதுல டெல்டா பிளஸ் ஐதரசன் மைனஸ் 1 ஆக இருக்கு. இது தவிர உலோகங்களுடைய ஆரோடையும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு உலோகத்தோடையும் ஐதரசன் இருக்கு. ஐதரசன் ஆக்சிஜன் மைனஸ் 1 ஆகும். உலோகத்தின் ஆக்சிஜன் பிளஸ் 1. அது மெக்னீசியம் பிளஸ் 2 ஆயிருக்குங்களா. இதுக்கு இந்த பக்கத்தாலும் ஒரு பிளஸ் இருந்தானே. அப்ப இதுல ஆக்சிஜன் பிளஸ் 2 வந்துடும். முதலாவது விஷயம் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். சுயாதீன நிலை மூலகங்கள்கிட்ட ஆக்சிஜன். சுயாதீன நிலை மூலகங்களின் ஆக்சிஜன் பூச்சியம். சேர்வைகளையும் பூச்சி ஆக்சிஜன் மூலகங்கள் எடுக்கலாம். அடுத்தவர் ஐதரசன். ஐதரசனுக்கு பிளஸ் ஒன் ஆக்சிஜன் நிலை பூச்சி ஆக்சிஜன் நிலை மைனஸ் ஒன் ஆக்சிஜன் நிலை சாத்தியம். யாரோட இது பிளஸ் ஒன் எடுக்கும் யாரோட மைனஸ் ஒன் எடுக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் அந்த ஐதரசனோட பிணைப்பில் இருக்கிறவர்கள மின்னது தன்மையை பற்றி நீங்கள் விளங்கி கொள்ளவும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், பொதுவாக அலோகங்களுக்கு ஐதரசனோட மின்னது தன்மை கூட. அப்ப ஐதரசன் எந்த அலோகத்தோடு இணைஞ்சாலும் நாங்கள் போரன் சிலிக்கனோடு பார்த்துட்டா சரி. ஏனைய அலோகங்கள் எல்லாம் ஐதரசனோட மின்னது தன்மை கூடியவர். ஆகவே ஐதரசன் புனைப்பிலத்திரங்களை அவை கவர். இதனால ஆக்சிஜன் வந்து ஐதரசனுக்கு சக உண்டாக இருக்கு. உலோகங்களுக்கு ஐதரசனோட மின்னது தன்மை பிரமாணம் குறைவு. ஆகவே உலோகங்கள் இலத்திரன்களுக்கு ஐதரசன் அந்த இலத்திரனை பறிக்கும். ஐதரசனுக்கு டெல்டா மைனஸ் வரும். அப்ப ஐதரசன் ஆக்சிஜன் மைனஸ் 1 ஆக உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். யார் யாருக்கு என்னென்ன ஆக்சிஜன் பொருத்தப்பாடாக இருக்கும் என்று பார்க்கவும். அடுத்தவர் பெரியவர் ஆக்சிஜன்.
ऑक्सीजन प्रच्ने फ्लोरीन मादरी मिन्नदु तन्मै कूडिय फ्लोरीनुक्कु अडुत्त पडियिले ஏனியவேட்டி விட மிகவும் கூடவாக இருக்கிறது ஆக்சிஜன் 3.5 கட்டிய மூலகங்கள் எல்லாத்துக்கும் 3.5 விட குறைவு ஃப்ளோரினுக்கு மட்டும்தான் அதை விட கூட ஆக்சிஜன் அநேகமான சேர்வைகள்ல அநேகமான சேர்வைகள்ல -2 ஆக்சிஜனை தான் எடுக்கும் அனேகமான அநேகமான சந்தர்ப்பத்தில் மைனஸ் டூ ஆக்சிஜனை எடுக்கும் பரோக்சைடுகள் இதின்ட சூத்திரம் O2 2 minus ரெண்டு ஆக்சிஜனுக்கு சயரன் அப்ப ஒரு ஆக்சிஜனுக்கு சயோன் அந்த லூயின் கட்டமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இதுல ஒரு மைனஸ் நாங்க ஏற்கனவே சொன்னது போல இது ஆக்சிஜன் இதுவும் ஆக்சிஜன் மின்னது தன்மை வேறுபாடு பூஜ்ஜியம் அப்ப இதால இங்கே ஏற்றம் தூண்டப்படாது அதால இங்கே ஏற்றம் தூண்டப்படும் अब ऑक्सीजन ले रखा ओरे ओरे एटम माइनस तो इन ऑक्सीजन ऑक्सीजन सायोन इन ऑक्सीजन सायोन या उनमें ले और मूला का दिन ऑक्सीजन बिन्ना गल्ले आमिया ये बिन्ना दिल आमिया ऐडा खावंदा डेल्टा माइनस इलांदा डेल्टा प्लस फिर तो नारे गाल मुक्का ला डेल्टा प्लस इन डेल्टा माइनस बारो சராசரி अमेरिका
அப்போ உண்மையில ஒரு மூலகத்தின் ஒட்சியேற்றம் வந்து பின்னத்தில இருக்காது. ஆனா மூலக்கூறுல ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் இருக்க சராசரி ஒட்சியேற்றம் பின்னங்களையும் பெறலாம். அந்த வகையில சூப்பர் ஆக்சைடுகளை நாங்கள் சொல்லுவோம். சூப்பர் ஆக்சைடு என்பது தமிழ்ல மேல் ஆக்சைடு என்று சொல்லப்படும். மேல் ஆக்சைடு சூப்பர் ஆக்சைடு. இதின் சூத்திரம் வந்து ஓ டூ மைனஸ், ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ், ரெண்டு ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ். அதுங்க லூயின் கட்டமைப்புல ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை மேலதிகமாக வாங்கி வச்சிருக்கிறதால இதுல ஒரு மைனஸ் வந்திருக்கு. இங்க இல்லை, இதுல ஆறு இலக்கணம் தான் ஒட்சல்ல இருக்கு. இது சீரோ, இதுல ஏற்றம் இல்லை, இது வேண்டிய சோடியாக்கப்படாத ஒரு இலக்கணம் இருக்கு. பெராக்சைடு, பெராக்சைடுல சோடியாக்கப்படாத ஒரு இலக்கணம் இருக்கு. சரியா? அப்ப இந்த ஒட்சன் ஒட்சியன் சய ஒன்று, இதன் ஒட்சியன் பூஜ்ஜியம். விளங்க சொல்றது ஒட்சியன் பின்னத்துல வரா. ஆனால் இந்த மூலக்கூறுல ஒட்சிசன் சராசரி ஒட்சியேற்றம் சொன்னார், ரெண்டு அணுக்களுக்கு உண்டு. ஆகவே சயகாஃப் என்று சொல்லலாம். சராசரி ஒட்சியேற்றங்கள் பின்னத்திலையும் அமையலாம். உண்மையில ஒட்சியேற்றம் பின்னத்தில் அமையாது. சரி, அவரை காணைகளை விளங்குதானே என்னென்னு பின்னம் வருது. சராசரி ஒட்சியேற்றங்கள் பின்னத்திலையும் அமையலாம். அடுத்த விதிவிலக்கான சந்தர்ப்பம் இருக்கு என்னன்னு சொன்னால், OF2 ஆக்சிஜன் புளோரினோட சேர்ந்து சேர்வைகளை உருவாக்குற சந்தர்ப்பத்தில் ஆக்சிஜன் என்ன செய்ய வேண்டாம், பிணைப்பு இலத்திரங்களை இழக்கும். புளோரினுக்கு மின்னதித்தன்மை மிகவும் கூட. அப்ப இந்த பிணைப்பு இலத்திரம் ஆக்சிஜன் கவர் ஆகும், புளோரின் தான் கவர். அப்ப இதுல டெல்டா மைனஸும் ஆக்சிஜன்ல டெல்டா பிளஸ் தான் தூண்டப்படும். அப்போ OF2 என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் புளோரைட்ல, OF2 என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் புளோரைட்ல ஆக்சிஜன்ல ரெண்டு நேரேற்றம் தூண்டப்படும். முற்றாக இடம்பெயர்க்கப்பட்டதாக கருதினால் இந்த சேர்வேல ஆக்சிஜன் ஒட்சியன் சகர் என்று. இதுக்கு இன்னொரு சூத்திரமும் இருக்கு, O2F2 இதுல கட்டமைப்பு O2F2 இந்த கட்டமைப்பு இதுல இந்த ஒட்சனும் இந்த ஒட்சனும் ஒன்று ஒன்று என்ன செய்யாது, தூண்டா. அப்ப பூஜ்ஜியம். இந்த பிணைப்புல புளோரின் இருக்கு, அப்ப புளோரின்ல டெல்டா மைனஸ், ஒட்சன்ல டெல்டா பிளஸ். இதுல புளோரின்ல டெல்டா மைனஸ், ஒட்சன்ல டெல்டா பிளஸ். அப்ப ஒட்சன்ல இருக்கிற ஒட்சியேற்றம் ஒரு நேரேற்றம் தான் இருக்கு. ஆகவே இதன் ஒட்சியேற்றம் சக ஒன்று. இந்த விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் தவிர்ந்த ஏனைய சேர்மைகள்ல கண்ணை மூடிக்கொண்டு ஒட்சனுக்கு சயரண்டு அப்படின்னு சொன்னாங்க கொடுத்து. ஒட்சிஜன் எப்ப சயரண்டு எடுக்காது என்றால், ஒன்று பெராக்சைடுல எடுக்காது, சூப்பர் ஆக்சைடுல எடுக்காது, OF2 எடுக்காது, O2F2 எடுக்காது. இது தவிர்ந்த ஏனைய அநேகமான உறுதியான கட்டமைப்புகள்ல ஒட்சிஜன் ஒட்சியேற்றம் சயரண்டு. இது தவிர்ந்த ஏனைய உறுதியான ஒட்சியேற்றம் வந்து சயரண்டு. சொல்றவங்க நீங்கள் பெராக்சைடு என்று கேள்விப்பட்டது ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்களுக்கு ஞாபகம், H2O2. ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும்தான் இருக்கு தண்டில், சரிதான். சோடியம் பெராக்சைடு இருக்கு, Na2O2. பொட்டாசியம் பெராக்சைடு இருக்கு, K2O2. ருபீடியம் பெராக்சைடு இருக்கு, RB2O2. சீசியம் பெராக்சைடு இருக்கு, CS2O2.
இது தவிர கூட்டம் டெண்டில பேரியம் பரோக்சைடு பேரியம் பரோக்சைடு என்ன பிஏ டூ அல்லது எலண்டசில் அதை பார்த்து கொண்டிருக்கு அன்னியன் ஓ டூ டூ மைனஸ் பேரியத்துக்கு டூ பிளஸ் இருக்கிறதால அந்த டூ மைனஸும் இந்த டூ பிளஸும் நடுநிலையாக்குறதால பிஏ ஓ டூ வந்து வரும் இதே போல சேதன பரோக்சைடுகள் வந்து இருக்கு ஆர் டூ ஓ டூ அட்கைல் கூட்டத்தோட இருக்கு இந்த இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒட்சண்டி ஒட்சியன் மைனஸ் ஒன் ஆக இருக்கு அதே போல சூப்பர் ஆக்சைடுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கே ஓ டூ என்ற ஒரு சூப்பர் ஆக்சைடு இருக்கு ஆர்பி ஓ டூ என்று சொல்லி ஒரு சூப்பர் ஆக்சைடு இருக்கு சிஎஸ் ஓ டூ என்று சொல்லி இன்னொரு சூப்பர் ஆக்சைடு இந்த மூன்று சேர்மைகளையும் ஒரு ஒட்சிஜன் மைனஸ் ஒன் ஒட்சியேற்ற நிலையில இருக்க இன்னொரு ஒட்சிஜன் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில காணப்படும் மூன்றுலையும் ஒரு ஒட்சிஜன் மைனஸ் டூ ஒட்சியேற்ற நிலை சாரி மைனஸ் ஒன் ஒட்சியேற்ற நிலையில இருக்க மற்ற ஒட்சிஜன் பூச்சி ஒட்சியேற்ற நிலையில் இருக்கு சராசரி என்று பார்க்கும்போது மைனஸ் காஃபன்ஸ் ஒட்சிஜன் பொதுவாக எடுக்கிற ஒட்சியேற்றங்கள் மைனஸ் டூ விதிவிலக்கு தெரிஞ்சு வச்சிருந்தால் தான் திட்டமான ஒட்சியேற்றனை குறிப்பிட்ட ஒரு சேர்வையில கொடுக்க முடியும் விதிவிலக்குகளை தெரியாட்டால் திட்டமான ஒட்சியேற்றனைங்களால கொடுக்க முடியாது சரியா அடுத்தது ஒரு அயன் சேர்வேல ஒரு அயன் சேர்வேல இருக்கிற ஒவ்வொரு மூலகங்களினதும் ஒட்சியேற்றங்கள் உதாரணத்துக்கு கேம் என்னும் போன் எடுத்துக்கொள்ள கேம் என்னும் போன் இதுல இருக்கிற கே பிளஸ் அகற்றினோம் என்றால் எம்என்ஓ ஃபோர் மைனஸ் என்று வரும் அதே போல சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அயன் சேர்வுகள் அதே போல என்ஹெச் ஃபோர் பிளஸ் அயன் சேர்வு அயன் இந்த பல்லணு அயன்கள்ட்ட நீங்கள் வெள்ளன நான் சொன்னது ஓரன் எம்ஜி டூ பிளஸ் என் த்ரீ மைனஸ் என்றால் அதன் ஏற்றம் ஒட்சியும் அப்படியே சொல்லி இப்ப இது எம்என்எம் இருக்கு ஒட்சனும் இருக்கு மைனஸ் ஒன் அண்டு இருக்கு அப்ப ஒட்சியேட்டன் என்னன்னு கேட்டால் யோசிக்கத்தான சிஆர் டூ ஓ செவன் இருக்கு இதுல ரெண்டு குரோமியம் ஏழு ஒட்சன் இருக்கு இங்கு ரெண்டு மைனஸ் இருக்கு அப்ப இதுல என்னன்றா பிரச்சனை தனியா ஓ டூ மைனஸ் இருக்கிறதுக்கும் சிஆர்ஓ சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் இருக்கிறதும் வித்தியாசம் இருக்குதான் இந்த அயன்களினுடைய ஆக்க கூட்டு மூலகங்கள் ஒட்சியேற்றங்கள் அச்சகணித கூட்டு தொகை ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமன் என்று சொல்லி அதாவது இந்த மைனஸ் ஒன் எதுக்கு சமன் என்றால் இந்த சேர்வையில இருக்கிற எம்என் ஒட்சியேற்ற சக இந்த சேர்வையில இருக்கிற எம்என் கூட்டினால் சரியா ஒரு அயன் சேர்வையில இருக்கிற ஒட்சியேற்ற அச்சரவு கூட்டுத்தொகை எல்லாருடைய கூட்டுத்தொகை இந்த ஏற்றத்திட்ட வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சவன் அப்ப இது இப்படி சொல்லும் யோசிச்சு பாருங்க சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் என்றால் இதுல இருக்கிற ரெண்டு குரோமியத்தின் ஒட்சியேற்றன் ஏழு ஒட்சிசன் ஒட்சியேற்றன் சய ரெண்டு செவனாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐதரசன் ஒட்சியேற்றன் நாலு ஐதரசன் ஒட்சியேற்றன் சக ஒன்றுக்கு செவனாக இருக்கும் சரி
விஷயம் இதுதான். ஒரு அயன்ல இருக்கிற மூலகங்கள்கிட்ட ஒரு சீய தென்கள்கிட்ட அச்சரகணித கூட்டுதல், ஒரு அயன்ல இருக்கிற மூலகங்கள்கிட்ட ஒரு சீய தென்கள்கிட்ட அச்சரகணித கூட்டுத்தொகை அந்த அயனின் ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமனாகி, ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமனாகி. இதே போல சேர்வு என்று சொன்னார், இது அயன் இல்லை இது சேர்வு, சேர்வு என்று சொன்னார். இதுல ஏற்றம் இல்லை, என்ன சேர்வையில ஏற்றம் இல்லை. இதே ஃபார்முலா பயன்படுத்தினா பூஜ்ஜியத்துக்கு சமன் என்று சொல்லலாம் தான். அயன் என்று சொன்னால் அயனின் ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமன் என்று சொல்றோம். சேர்வை ஒரு சேர்வையில இருக்கிற மூலகங்களுக்கு உச்சியேற்றங்களுக்கு அச்சரான கூட்டு தொகை பூஜ்ஜியம். ஒரு சேர்வையில இருக்கிற மூலகங்களுக்கு உச்சியேற்றங்களுக்கு அச்சரான கூட்டு தொகை பூஜ்ஜியம். அதே போல ரெண்டுக்கு ஒரு குரோமியம், நாலு ஒற்று பூஜ்ஜியம். அதே போல கே டூ சிஆர் டூ ஓசவனை கருதினால் ரெண்டு கே ரெண்டு சிஆர் ஏழு ஒற்று இவற்றின் அச்சரண கூட்டு தொகை பூஜ்ஜியம். சரிதான், ஒரு அயன்ல ஒற்றியேற்றங்களுக்கு அச்சரண கூட்டு தொகை எப்படி இருக்கும், ஒரு மூலக்கூறுல ஒற்றியேற்றங்களுக்கு அச்சரண கூட்டு தொகை எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி எஸ்ஓ துரிய கருதினால் இதுல இருக்கிற கந்தகம் மூன்று ஒற்று தண்டி ஒற்றியேற்றங்களுக்கு அச்சரண கூட்டு தொகை பூஜ்ஜியமாக இருக்கும். சொல்ற விளங்குதா? இந்த இன்றைக்கு சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் திருப்பி ஒரு நான் கதைக்கு முன்னம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். முதலாவது சொன்னது சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களினதும் ஒற்றியேற்றங்களுக்கு அச்சரானது, சாரி சுயாதீன நிலை மூலகங்களினதும் அணுக்களும் பூஜ்ஜிய ஒற்றியேற்றனை உடையது. சுயாதீன நிலையில இருக்கிற மூலகங்களா இருக்கலாம், அல்லது அணுக்களா இருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளாக இருக்கலாம். அவற்றின் ஒற்றியேற்றம் பூஜ்ஜியம். அடுத்த சொன்னாங்க சேர்வைகளையும் பூஜ்ஜிய ஒற்றியேற்ற நிலையில மூலகங்கள் காணப்படும் சொல்லு. சரிதான், நாலாவதா சொன்ன விஷயம், மூன்றாவதா சொன்ன விஷயம், ஐதரசன்கள் அலோகங்களோட சேரைக்க பிளஸ் ஒன் ஒற்றியேற்ற நிலையும், உலோகங்களோட சேரைக்க மைனஸ் ஒன் ஒற்றியேற்ற நிலையும் சுயாதீன நிலையில பூஜ்ஜியமாகவும் காணப்படும் சொல்லு. அப்ப ஐதரசனுக்கு மூன்று ஒற்றியேற்றம் இருக்கு, மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன். அடுத்த சொன்னாங்க ஒற்றிசன் அநேகமான சேர்வைகள்ல ஒற்றி ஒற்றியேற்றம் மைனஸ் டூ, விதிவிலக்காக சில சேர்வைகள் சில சந்தர்ப்பங்கள் சொல்லியிருந்தேன். பெரோக்சைடுகள்ல ஒற்றி ஒற்றியேற்றம் மைனஸ் ஒன், சூப்பர் ஆக்சைடுகள்ல மைனஸ் ஒன் பூஜ்ஜியம், சராசரி ஹாஃப் ஒன் சொல்லலாம் சொன்னேன், சராசரி அரை. ஓஎஃப் டூல பிளஸ் டூ, அதுதான் மேக்சிமம் ஒற்றியேற்றம் பிளஸ் டூ தான். சரிதான், ரெண்டு பிணைப்பு ஒற்றனுக்கு உறுதியானது. அடுத்த சொல்லியிருக்கு அயன் சேர்வு மூலகங்கள்ட்ட ஒற்றியேற்றங்கள்ட்ட அச்சரானது கூட்டு தொகை ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமன், சேர்வுகள்ல பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த ஆறு விஷயத்தையும் ஒரு ஞாபகப்படுத்துவோம். அடுத்த வகுப்பு கூட்டங்கள்ல நாங்கள் என்ன மாதிரி ஒற்றியேற்றம் இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வகுப்பு அடுத்த கிழமை உலகம் கேட்டு மிச்சத்தின் ஒற்றியேற்றங்களை பற்றி பார்ப்போம். சரிதான், இப்பதான் நாங்கள் இன்னும் கூடுதலான ஒரு கண்டென்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் விளங்க முயற்சி அடிச்சுட்டு இருக்கு. சரிதான்.